இறக்குமதி செய்யப்படும் பால்மா மீது விதிக்கப்பட்டிருந்த வரி முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடக அமைச்சருமான கெகலிய ரம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போதே அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போது உள்ளூர் சந்தையில் நிலவும் பால்மா தட்டுப்பாடு தொடர்பாக அமைச்சரவை கவனம் செலுத்தியிருக்கிறது. அத்துடன் இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து உள்ளூர் சந்தையில் பால்மா விலையை அதிகரிக்காமல் தற்போது இருக்கின்ற பால்மா இறக்குமதிக்கான வரி விகிதத்தை திருத்தம் செய்வதின் ஊடாகவோ அல்லது வேறு பொருத்தமான நடைமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாகவோ போதிய அளவு பால்மாவை உள்ளூர் சந்தையில் விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நிதியமைச்சருக்கு அதிகாரம் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. இதனிடையே நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் பொருட்களை விற்பனை செய்கின்றவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இதுவரை 2500 ரூபாயாக இருந்த அபராத தொகை 1,00,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.